ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோலார் மெக்கானிக் பேசுகிறேன். இந்த ஸ்பெண்டருக்கு வந்து ஃபோர்க் ஆயில் சீல் எப்படி அடிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன தகவல் தான் இது. ஃபஸ்ட்டு மக்காடு போல்டு நாலுத்தையும் யூஸ் பண்ணோம். நான் இதை ஃபோர்க் கயிறுலேருந்து சொல்கிறேன், அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருங்க. ஆனால் இது ஆயில் சீல் போயிட்டுது. இந்த 15 சைஸ் போல்டு மேலே இந்த 19 சைஸ் போல்டு ரெண்டையும் யூஸ் பண்ணோம். ஏன்னா அடி வரையும் போட்டால் சில பேர் கஷ்டமாக இருக்கும். அதான் ஃபோர்க்லேருந்து கயிறு வரையும் போடுறேன். நீங்கள் அடி இது வரைக்கும் போகணும், கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடி வரைக்கும் பார்க்கலாம். நம்ம கயிட்டும் போது இங்கேயே இந்த போல்ட்டை கட்டிக்கணும். ஏன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது சுற்றணும், டைட்டாக இருக்கும். நான் 15 சைஸ் போல்ட் டைட் பண்ணிட்டு இங்கேருந்து லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த கயிற்று பாருங்கள், தட்டுப்பா, அவ்வளோதான், சிம்பிளாக லூஸ் ஆகிடும். நீங்கள் கீழே கைட்டு தட்டினீங்கன்னா கீழே சுற்றிட்டே இருக்கும். அது கைட்டாச்சு. இப்போ புஷ்ஷு, ரெண்டாவது வாஷர் இருக்கும், மூணாவது ஸ்ப்ரிங்கு. நீங்கள் எப்போ அடிக்கும்போது ஸ்ப்ரிங்கு வந்து நல்லாயிருக்கா பார்க்கணும் டெம்பரா, இல்லை ஃபோர்க் போய் கீழே முட்டுற மாதிரி இருக்கும். இதாவது ஒரு புல்லர் ராடு போட்டு லாக் பண்ணிட்டு கீழே ஒரு தட்டு தட்டணும். தட்டுட்டு மூலையானா லாக் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுட்டு ஆறு அலங்கி இதான் பஞ்சு வச்சாச்சா கீழ் நல்லா லாக் ஆகும். புல்லரில் ஆறு அலங்கி போட்டு அது மேலே ஒரு தட்டு தட்டுங்க. அதான் போட்டு லூஸ் பண்ணி லூஸ் ஆகிடும். ஏன் அது மாதிரி தட்ட சொல்கிறேன், அப்புறம் அலங்கி ஸ்லிப் ஆகிட்டால் பெரிய வேலையை ஆகிடாது, ஹீட் பண்ணி கட்டுற மாதிரி ஆகிடும். அதுதான் மேலே அது மாதிரி தட்டுறது. இதை புதுசாக இருந்ததுன்னா நீங்கள் வேஸ்ட் வச்சு தட்டணும். கைட்டாச்சா இந்த பாருங்கள், ஒரு புஷ் வரும் மேலே, அப்புறம் டியூப் போய் எடுக்கணும் மேலே, அப்புறம் உள்ளே ஒரு பூச்சி இருக்கும். இவ்வளோதாங்க ஒரு டியூப், ஒரு ஃபோர்க் இதோட வேலையில் லெக்கோட வேலை. நம்ம எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி அடிக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஆயில் சீலு. ஆனால் இதான் அந்த ஓவரிங் வந்து நைஸாக தெரிஞ்சிருங்க. மேலே ஒரு லாக் ஒன்று வரும், அதை லூஸ் பண்ணி கட்டிட்டு அந்த ஃபோர்க் ராட புல்லர் வச்சு ஆயில் சீலு ஈஸியாக கட்டிடலாம். அந்த பின்னு கட்டாமல் காட்டிங்கன்னா அந்த லெக்கே வஞ்சிரும். ஓகேவா, உள்ளே ஒரு வாஷர் ஒன்று வரும். இதுதான் ஆயில் சீலு. இது அந்த உள்ள வர புஷ்ஷு, இது அந்த மேலே வரல பின். இது இதால் இருக்கிற மெட்டீரியல் மொத்தமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா கழுவாயிச்சு. இப்போ ஏன்னா கழுவாமச்சின்னா கம்பல்சரி ஆயில் லீக் ஆகும். அதில் சின்ன ஒரு மண்ணுங்கன்னு ஏன்னா பட்டாலே ஆயில் லீக் ஆகும். அதுதான் மேலே டஸ்ட் கப் தராங்க. உங்களுக்கு எப்படி அடிக்குதுன்னு சொல்கிற பாருங்க. ஓரிங்லாம் முக்கியம், வாஷரு, ஸ்ப்ரிங்கு. முதல்ல வாஷர் பண்ணோம். இதே நம்ம இது நம்ம செஞ்ச புல்லர், இது இதுன்னு தனியாக புல்லரை விற்கிறாங்க, மார்க்கெட்லேயே தனியாக கிடைக்கும். இதை ஃபோர்க் ஆயில் பஜாஜ்லேயே வாங்கி அடிங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை ஹீரோ கூட அடிக்கலாம். ஆயில்ஸ் இந்த பொசிஷன் தான் வரணும். மேலே வந்து நம்பர் வர மாதிரி வரும், திரி படிச்சிங்கன்னா ஆயில் லீக் ஆகும். மேலே அழகாக தட்டிட்டு சுற்றியில் ஒரு ரெண்டே தட்டு அழகாக உள்ள உட்காரும். நாலுதாங்க அடித்தாச்சு. இப்போ லாக் போட்டுறோம் பாருங்கள். இது மாதிரி லாக் வந்து சுற்றி சர்க்கிளாக உட்காரணும், அது உட்காரல கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அந்த ஃபோர்க் ராட் புல்லர் வச்சிங்க, மேலே அந்த பின்னு போட்டு ஸ்ப்ரிங்கு போடணும், அப்புறம் ஃபோர்க் டீப்பு. இது எப்பவுமே செக் பண்ணி தான் மாட்டிக்கணும். ஏன்னா அது சின்ன ஒரு தேய்மணம் இருந்தால் கூட ஆயிலிக்கு ஆகணும், டியூப் மாற்றி தான் ஆகணும். இது நல்லா இருக்குது. மேலே இந்த புஷ்ஷு போடணும், அது மேலே நம்ம ஆயில் சில வச்சு லெக் எடுத்து தலைக்கே போட்டு உள்ளே கூட ஒரு ரொட்டேஷன் பண்ணோம். ஆனால் அப்போ மேலே அந்த லாக்கில் உட்காரும் கரெக்டாக. அலங்கி போகிறது ஈஸியாக இருக்கும். இல்லை வாஷர் ஒரு அலங்கி, அப்படி அலங்கி டைட் ஆகலாம். லைட்டாக ரெண்டு மூணு டைம் ஷேக் பண்ணி டைட் பண்ணி டைட் ஆகிடும். இது மோஸ்ட்லி எல்லோரும் தெரியும். இது வந்து வீட்டிலாம் பண்ண முடியாது, மெக்கானிக் சைட்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒர்க் கற்றுக்கிற புது பசங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். இது வேறு எதுவும் அதெல்லாம் இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது தம்பி உங்களுக்கு வந்து இப்போ செக் பண்ணி காட்டுவார். அவ்வளோதான், உள்ளே ஆகிட்டு ப்ளஸ் பண்ணியா லெக்கு வெளியே வராது, உள்ளே லாக் ஆகிடும். இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணும். அவ்வளோதாங்க, இதுதான் ஆயில் சீல் அடிக்கிற ஒரு பெரிய விஷயம். 150 ml ஆயில் கரெக்டாக போடணும். அதிகமாக போட்டினாலும் நம்மளுக்கு வந்து ஃபோர்க் ரொம்ப டைட்டாக ஒர்க் ஆகும், கம்மியாக போனால் கீழே போயிட்டிக்கும். இந்த ஸ்பெண்டருக்கு 150 ml தான்.
இல்லை உங்களுக்கு எந்தெந்த வண்டி எவ்வளோ ஆயில் தேடணுமா, இது தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்குது, நான் போடுறேன். இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும், கீழே வந்து இப்படி போடணும், மேலே வந்து ஃப்ரீயாக இருந்து மேலே வரணும். ஸ்ப்ரிங்குக்கு அப்புறம் வாஷர் போடணும், அதுக்கு மேலே இந்த புஷ்ஷு. சரியாக ஃபஸ்ட்டு புஷ்ஷு போட மேலே ஸ்ப்ரிங் போடணும், ஆக்ஷன் சரியாக வராது. 150 ml ஆயில் கரெக்டாக போடணும், அதுவும் ஃபோர்க் ஆயில் தான் போடணும். சில இடத்துல இன்ஜின் ஆயில் போடணும், இன்ஜின் ஆயில் போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்னா நம்மளுக்கு ஃபோர்க்கு ஒரு டைட்டாக ஆக்ஷன் ஆகும், ஃபோர்க் ஆயில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது, அதுதான் ஃபோர்க் ஆயில் போகாது. நெட்டில் வந்து ஓரிங் முக்கியம், கம்பல்சரி ஆயிலிக் ஆகும். நாங்கள் ஓரிங் மாற்றிட்டோம், அதேமாதிரி ஓரிங் போயிருந்தேன்னா மாற்றிருங்க, அது கைட்டால ஓரிங் மாற்றுறது நல்லது. ஏன்னா திரும்பி லீக் ஆச்சுன்னா கஸ்டமர் தான் அங்கே லீக் ஆகுதுன்னு, அந்த ஒரு காரணம் தான், வேறு எதுவும் இல்லை. டஸ்ட்டு கப்பு, இந்த டஸ்ட்டு போனாலே ஆயில் செல் போட்டு தான் டஸ்ட் கப் தராங்க, அப்போ தான் நம்ம அதை எந்தளவுக்கு கழுவி நம்ம ஆயில் செல் அடிக்கணும் செக் பார்த்துங்க. செக் பண்ணுறாரு, ஆனால் அதுமாதிரி செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் கீழே முட்டுதா இல்லை ஆக்ஷன் ஆகுதான்னு, க்ளீனாக இருக்குது. நெட்டு அதே மேலே ஏற்றிட்டு டைட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே ஃபோர்க்லாம் மேலே நல்லா தள்ளிட்டு மேலே நெட்டு போட்டுடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த நெட்டாக டைட் பண்ணணும், இதை டைட் பண்ண டைட் பண்ணிங்கன்னா மேலே டீ இது வந்து பெண்ட் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வீல் ஆக்சில் போட்டு கரெக்டாக இருக்குதா இப்போ செக் பண்ணணும். ஸ்மால் தாங்க வேலை முடிஞ்சதுங்க, இது சிம்பிளான வேலை தான், அடித்தாச்சு. இதுமாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கோலார் மெக்கானிக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து யூடியூபர் கிடையாது, நம்மளும் மெக்கானிக் தான். ஏன்னா பையன் வீடியோ தான் கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுப்பான், அதனால தான் வந்து பையனை மாடல்ஸ் நம்ம வீட்டு எடுக்கிறோம். அதனால் அங்கே வேலை முடிஞ்சிக்க, நம்ம சேனலில் முடிஞ்சளவு யாருன்னா ஷேர் பண்ணுங்கள்.